அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளி சொன்ன கதையோட எண்ட் பார்ட் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலையும் போட்டிருந்தோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் இந்த எபிசோட்ஸை பார்க்காத நண்பர்கள் வீடியோக்கு கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கிளி இதுவரைக்கும் குமரன் கிட்ட தன்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதோடைய சோகமான சம்பவத்தையும் அது மட்டும் இல்லாம தான் அந்த வீட்டை விட்டு ஏன் வெளியே வந்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாலை நேரம். அந்த நேரத்துல எஜமானரை தேடி அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்துல வீட்டுல யாருமே இல்ல, எஜமானர் மட்டும்தான் இருந்தாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னுடைய எஜமானரோட நண்பர் ஒரு பணப்பைய கண்டுபிடிச்சதாகவும் அந்த பைய ரகசியமா தன்னுடைய வீட்டுல வச்சிருக்கிறதாகவும் சொன்னாரு. இப்ப தன்னுடைய வீட்டுல சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்ததுனால எப்படியாவது அந்த பைய ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எஜமானர் கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருந்தாரு. அந்த நேரத்துல என்னுடைய எஜமானர் அந்த பைய எப்படியாவது தான் அபகரிச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய வீட்டிலேயே வைக்கலாமே, ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த நண்பருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அந்த பணப்பைய என்னுடைய எஜமானர் கிட்ட கொடுத்துட்டு அந்த நண்பர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எழுந்தப்போ, இரு இரு கொஞ்ச நேரத்துல நான் ஒரு காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போ அப்படின்னு தற்செயலா என்னுடைய எஜமானர் சொன்னாரு. அதை கேட்ட அந்த அப்பாவி நண்பரும் உட்கார்ந்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துல என்னுடைய எஜமானர் காஃபி எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதை குடிச்ச அந்த நண்பர் கொஞ்ச நேரத்திலே மயங்கி கீழே விழுந்துட்டாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, எஜமானர் தன்னுடைய நண்பருக்கு கொடுத்த காஃபியில கொஞ்சம் விஷத்தையும் கலந்திருந்தாரு. விஷம் அவருடைய காஃபியில மட்டும் இல்ல, அவருடைய மனசுலையும் இருந்துச்சு. நண்பர் சாகும்போது கூட, நான் உன்னை ரொம்பவே நம்பினேன், என்னுடைய பர்சனலான விஷயங்களை உன்கிட்ட தான் சொன்னேன், இந்த பைய ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு சொன்னப்ப கூட நீ எனக்காக யோசிக்கிற அப்படின்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய சுயநலத்துக்காக என்னை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நண்பர் உயிரை விட்டாரு. அதை பார்த்த எனக்கு ரொம்பவே மனம் பதப்பதச்சிருச்சு. அப்புறம் அந்த நண்பரை தூக்கிட்டு போய் வேற ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய எஜமானர் மறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பணப்பையையும் வீட்டுல ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு சகஜமான நிலைக்கு வீடு திரும்பின மாதிரி ஆக்கிட்டாரு. எல்லாரும் கோவில்ல இருந்து வரப்போறாங்க அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய எஜமான கிட்ட இருந்துச்சு. வந்துட்டா இந்த பணப்பைய மறைக்கிறது ரொம்பவே பாடா இருக்கும் அப்படின்னு அவரு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தது அவருடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. இதுவரைக்கும் என்னுடைய எஜமானரோட நல்ல குணங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ஒரு சம்பவத்துல அவருடைய ஒட்டுமொத்த தீய குணத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. உடனே எப்படியோ அந்த கூண்டை திறந்துகிட்டு பறந்து இந்த மரத்துல வந்து சில நாட்களா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கிளி குமரன் கிட்ட தன்னுடைய கதைய சொல்லி முடிச்சுச்சு. இதை கேட்ட குமரனுக்கு ரொம்பவே வருத்தம். அது மட்டும் இல்லாம அந்த கிளி மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பே வந்துருச்சு. உடனே குமரன் தயக்கத்தோட, என்னுடைய வீட்டுக்கு நீ வரியா, எனக்கு கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் வருமானத்துல உனக்கு சாப்பாடு போடுவேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், என்னுடைய வீட்லயும் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை, எப்படியாவது என்னுடைய வீட்டுக்கு நீ வா, உன்னை நான் ரொம்ப மகிழ்ச்சியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி குமரன் கிளி கிட்ட கேட்டான். கிளியும் குமரனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு குமரனோட தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி இந்த கதை முற்று பெறுது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த முடிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போல நிறைய கதைகளை கேட்க ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் சக்தி இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. காணொளியை பார்த்த அனைவருக்கும் அருளின் அன்பு வணக்கங்கள். பாய்.